ஈரொன்றுதோப்புல்திருவேங்கடமுடையான் பாருன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இப்பொழுது ஆச்சாரிய வந்தனம் ஒரு புது ஸ்லோகம் மூலம். ஸ்ரீராகவோஜ இஹ வீராதிமோ ஜகதி ராராஜதே ஸ்ம சுபஜீ வாராசிராத்ம குண பூரன்விதோ பகுல பாரார்த்தவித் குருகிராம். மாராட்ச சூக்திகத தாரார்த்த நிர்ணஜ கிருத் ஆராதிதஸ்ஸ விபுதே ஸ்மேரானனோமயி முராராதி பாதரத ஆராத்கரோது கருணாம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியிடம் எத்தனையோ சிறப்பியல்புகள் இருந்தன, அவற்றுள் ஆறை மட்டும் சொல்கிறது இந்த ஸ்லோகம். புத்தி, ஆத்மகுணம், ஆச்சாரிய சூக்தி சார ஞானம், திருவாய்மொழியின் அர்த்ததாரையிலே ஈடுபாடு, பண்டிதர்களும் கொண்டாடும்படியான வாழ்வு, புன்னகை பூத்த முகம், பெருமாளிடம் பக்தி என்ற ஆறையும் முக்கியமாக சொல்லலாம். இந்த ஆறையும் ரா என்ற ஒரே எழுத்து பதத்தினுடைய இரண்டாவது எழுத்தாக ஒவ்வொரு பாதத்திலும் மூன்று தடவை வீதமாக 12 தடவை திரும்ப திரும்ப வந்து சொற்சுவையை கூட்டி இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. மேலும் மத்தேப விருத்தத்திலே இருக்கிறது இந்த ஸ்லோகம். ஒவ்வொரு வரியிலும் 22 எழுத்துகள் இருப்பதால் இதுவரை நாம் கையாண்ட விருத்தங்களிலேயே இதுதான் மிக பெரியதாக இருக்கிறது. மேலும் ஸ்ரீராகவ வீராதி வாராஷி சாரார்த்தம் மாராக்ய ஆராதித மேரானன ராராஜதே முராராதி ஆராதி முதலிய பதங்களிலே இந்த ஸ்லோகத்திலே மொத்தம் 16 தடவை ரா ரா என்று வந்திருந்தாலும் அவற்றுள் 12 மட்டும் விசேஷித்து சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. அவை இந்த மெட்டிலே வியவஸ்தா பூர்வமாக 2 எழுத்து, 9 எழுத்து, 16 எழுத்து என்று இப்படி ஒவ்வொரு பாதத்திலும் வந்திருப்பவை. மற்ற நாளும் அதிகப்படி. ஆகையாலே 12 தடவை வந்த அனுப்பிராசம் இதில் முக்கியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருப்பதாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். அந்த சுவாமியினுடைய 6 விசேஷாம்சங்களை அனுபவித்த பிறகு இப்பொழுது ஹஜக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கனுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ் ஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ கடாட்சங்கள்,
ஹயக்ரீவனுடைய தஜா தரங்கங்களை அனுசரித்து வந்த கட்டாட்சங்கள், இந்த அடியேனுடைய பேச்சை சோதாக்களின் காதுகளிலே அமிர்தத்தை வர்ஷிப்பதாகவும், சோதாக்களுக்கு அதீஷ்ட சித்தியை ஏற்படுத்துகிற காமதேனு ஆவதாகவும் பண்ணட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு யந்தன் என்பது. ஏற்கின்றார் எந்தம் இம்மும்மணி கோவை மொழி என்ற வாக்கியத்திலே இருக்கிற யந்தன் என்ற பதம், இதிலே தன் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் அடிக்கடி விவகாரத்திலே இருக்கிற அர்த்தங்கள். அதிலே முதலாவது தன் என்பது பொருளில்லாச்சாரியை என்பது. அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், அது நிரர்த்தகம். ஏற்கனவே பாடல் முடிவிலே இருக்கிற ஏகாரம் நிரர்த்தகமானது என்று சொன்னார் போலவும், பற்பல இடங்களிலே ஆள் என்ற சொல் அர்த்தமில்லாமல் வருவது போலவும், மன்னோ என்ற பதம் செய்யுள் பூரணத்துக்காக மாத்திரம் வருவது போலவும், தன் என்கிற இந்த பதமும் பல இடங்களிலே அர்த்தம் தனியாக சொல்ல வேண்டாதபடி வருகிறது என்பதை முதலில் கவனிக்கப் போகிறோம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் என்ற விடத்திலே உந்தன்னை என்பதற்கு உன்னை என்று அர்த்தம். தன் என்ற பதம் இல்லாவிட்டால் உன்னை என்று ஆகும், அதுதான் அர்த்தம் உன் தன்னை என்பதற்கும். தன் என்பதற்கு பொருள் சொல்லாமல் விட்டுவிடலாம் என்று ஆயிற்று. உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்ற வரியிலே உந்தன்னோடு என்பதற்கு உன்னோடு என்று அர்த்தம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உந்தன்னை என்பதற்கு உன்னை என்று அர்த்தம். உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இங்கேயும் தன் என்பதற்கு தனியே எந்த அர்த்தமும் சொல்ல வேண்டாம். உந்தன்னோடுற்றோமேயாவோம் உனக்கே நாம ஆட்செய்வோம் என்பதிலும் உந்தன்னோடு என்பதற்கு உன்னோடு என்று மட்டுமே அர்த்தம். அதுபோல இங்கே எந்தன் மொழி என்பதற்கு என் மொழி என்று மட்டுமே அர்த்தம் கொள்வது தகும். இதே மாதிரி தன் என்பதற்கு அர்த்தம் சொல்ல தேவையில்லாதபடி வேறு ஆழ்வார்களும் எத்தனையோ பிரயோகங்களை பண்ணினதுண்டு. கிண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு என்ற திருப்பல்லாண்டு பாசுரத்திலே இருடிகேசன் தனக்கு என்றால் இருடிகேசனுக்கு என்று மட்டுமே அர்த்தம். அதுபோல கூத்தனாய் நின்றான் குறைகழல் கூறுவதே நாத்தன்னாலுள்ள நலம் என்று பெயாழ்வார் கூறுகிறாரே, அங்கு தன்னால் என்பதற்கு நாக்கால் என்று மட்டுமே அர்த்தம், தன் என்பதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே நாக்கால் நாம் பெறுகின்ற நலம் என்கிறார் இந்த ஆழ்வார். தன் என்பதற்கு மூன்று விதமாக அர்த்தங்கள் கொள்ளலாம் என்று ஆரம்பித்து இதுவரை அது நிரர்த்தகமான சாரியை என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக
தன் என்பதற்கு தன்னுடைய, தன் என்பதற்கு உடைய என்கிற ஆறாம் வேற்றுமை உருவ அர்த்தம் என்பதை பல இடங்களிலே பார்க்க போகிறோம். மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் என்ற ஆண்டாள் பாடலிலே மாதவன் தன் என்றால் மாதவனுடைய என்று அர்த்தம். செந்தியும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்தியிலாத்திய புணர்ப்பு என்ற பொய்கை ஆழ்வார் பாசுரத்திலே திருமால் தன் என்றால் திருமாலுடைய என்று அர்த்தம். பஞ்சபூதங்களும் பகவத் சங்கல்பத்தாலே ஏற்பட்டவை என்ற கருத்து அங்கே சொன்ன கருத்து. பிடிசேர்களிரளித்த பேராளா உந்தன் அடிசேர்ந்தருள் பெற்றாளன்றே என்ற அதே ஆழ்வாருடைய பாசுரத்தில் உந்தன் என்பதற்கு உன்னுடைய என்று அர்த்தம். கஜேந்திர ரக்ஷகனாகிய உன்னுடைய அருளை கங்கை பெற்றாள் என்று அங்கே சொல்ல வந்த கருத்து. சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால் தன் கருணையாலே என்ற தேசிகர் பாசுரத்திலே திருமாறன் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லுகிற ரசிகப் பெருமக்கள் திருமால் தன் என்று பிரித்து அர்த்தம் சொல்லும்போது திருமாலுடைய என்று ஆறாம் வேற்றுமை அர்த்தம் சொல்லுகிறார்கள். இவ்வாறாக பல இடங்களிலே தன் என்பதற்கு உடைய என்று அர்த்தம். ஆறாம் வேற்றுமை உருபு. அடுத்து மூன்றாவதாக தன் என்பதற்கு தனது என்று அர்த்தம். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்ந்தையிட்டு வருவான் என்ற பெரியாழ்வார் பாசுரத்திலே தன் நேர் என்பதற்கு தனக்கு இணையான என்று அர்த்தம். ஸ்வம் என்ற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. தன்னடியார் திறத்தகத்து என்று தொடங்கும் வரி அடிக்கடி பெருமாளின் வாத்சல்யத்தை விளக்குவதற்கு மேற்கோள் காட்டப்படுவதாலே பலருக்கும் தெரிந்திருக்கிறது. இதில் தன்னடியார் என்றால் ஸ்வபக்தர்கள், தனது தொண்டர்கள் என்று அர்த்தம். தன் என்பதற்கு வடமொழியிலே நிஜ என்னலாம். தன்னடியார் திறத்து என்பதை நிஜ தாச விஷயே என்று மொழிபெயர்க்கலாம். இப்பொழுது மூன்று அர்த்தங்களை பார்த்தோம். தன் என்பதற்கு பொய்கை ஆழ்வார் முதல் திருமங்கை ஆழ்வார் வரை எல்லா ஆழ்வார்களும் இந்த மூன்று அர்த்தங்களையும் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே என்ற நாச்சியார் திருமொழி பாடலிலே விமலன் தன்னை என்பதற்கு விமலனை என்று மட்டுமே அர்த்தம். பருந்தாள் களிற்று கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் என்ற ஆண்டாளுடைய அருளி செயலிலே பரமன் தன்னை என்பதற்கு பரமனை என்று மட்டுமே அர்த்தம். இவ்விரண்டு வரிகளும் நாச்சியார் திருமொழியின் சாத்துமறை பாடல்களிலே வருவதாலே நிறைய தடவை காதில் விழுந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சாத்துமறை பாடல் இராமானுசனோற்றந்தாதியிலே எந்த நிதஜத்துள்ளே தனக்கின்புறவே என்பது, அதில் எந்தன் என்பதற்கு என்னுடைய என்று அர்த்தம். இப்படி மூன்று அர்த்தங்களுக்கும் நிறைய உதாரணங்களை பார்த்து கொண்டு வருகிறோம்.
தன் என்பதே உடைய என்ற ஆறாம் வேற்றுமை உருபு பொருளிலேயும் வரும், தனது என்ற அர்த்தத்திலேயும் வரும், பொருளில்லாத அசை சொல்லாகவும் வரும். இப்படியெல்லாம் ஆழ்வார் சூக்திகளிலேயும் உண்டு என்பதை இதுவரை பார்த்ததன் சுருக்கமாக சொல்லலாம். தன் என்ற பதத்துக்கு முக்கியமாக மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. நிஜ அர்த்தகம், நிரர்த்தகம், ஷஷ்டி விபக்தி அர்த்தகம் என்று இந்த மூன்றையும் நாம் பிரித்து பார்த்து கொள்ளலாம். இங்கே மும்மணி கோவையிலே எந்தன் என்ற பதத்திலே தன் என்பதை இந்த மூன்று அர்த்தங்களிலும் சொல்லிக் கொள்ளலாம். என் மொழி, என்னுடைய மொழி, என்னுடைய தனது மொழி என்று முதல் இரண்டிலும் ஒரே பாவார்த்தம்தான். என் மொழி என்றாலும் என்னுடைய மொழி என்றாலும் ஒரே தாத்பரியம்தான். என்னுடைய மொழி என்று மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகன் சொல்லிக் கொள்ளுகிறாரே, அதிலே என்ன உட்கருத்து? எதற்காக என்னுடைய மும்மணி கோவை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? இதற்கு நம்முடைய பெரியவர்கள் மூன்று தாத்பரியங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, எனக்கு அடித்த அதிருஷ்டத்தை பாரேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக. இன்னொன்று, தகழ்ந்தவனான எனக்கா இது என்று தன் சிறுமையை நினைவு கூர்வதற்காக. மூன்றாவது, ஏற்கின்றார் எந்த மொழி என்று ஏற்பதற்கு வேறொரு காரணம் சொல்வதற்காக என்று மூன்று தாத்பரியங்களை எந்த, என்னுடைய என்கிற சொல்லுக்கு பொருளாக வைத்திருக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். இதிலே இந்த மூன்றையும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வதற்காக முதலிலே எந்தன் என்பதற்கு என் மொழிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, அதனாலே பெருமாள் ஏற்கின்றார் என்று ஒரு தாத்பரியம் கொள்வதை முதலில் விளக்குவோம். திருவாய் மொழியிலே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன், தென்னா தென்னாவென்று வண்டுமுறல் திருவேங்கடத்து, என்னானை என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே என்று நம்மாழ்வார் காட்டிய வழியிலே போகிறார் தேசிகன். என்னுடைய மொழி திருமால் ஏற்பதற்காக மட்டுமே ஏற்பட்ட மொழி, வேறு யாருக்கும் கிடைக்காது இது, வேறு யாரையும் என் வாயால் பாடமாட்டேன். ஆழ்வாரை பின்பற்றுபவர்கள் எந்த மொழி என்று சொல்லிக் கொள்வது அந்த மொழி பகவத் விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று காண்பிப்பதற்காகவாம். எந்த மொழியானதால் அனன்யார்கமான வார்த்தை, அதனாலே அவன் ஏற்கின்றான் என்று அவன் ஏற்பதற்கு இன்னொரு காரணமும் பொதிந்திருக்கிறது இந்த எந்தன் என்கிற வார்த்தையிலே. இழிய கருதிவோர் மானிடம் பாடமாட்டாது எந்த மொழி, மன்னா மனுஷரை பாடாது எந்த மொழி, பாரிலோர் பற்றகை பச்சை பசும்பொய்கள் பேசாது எந்த மொழி, வேறொரு வள்ளலை புகழ்ந்து வாய்மை இழக்காது எந்த மொழி
இதெல்லாம் ஆழ்வார் சொல்லிக் கொடுத்த வரிகள். அவர் நம்மாழ்வார் அருள்கிறார், ஏற்கும் பெரும்புகழ் வானவரீஷன் கண்ணன் தனக்கு, ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் என்பதற்கு மும்மணியிலே ஏற்கின்றார் எந்தன் மொழி என்கிறாரே, அதன் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தால் போல் இருக்கிறது. ஏன் ஏற்கின்றார்? எந்தன் மொழியானதால் ஏற்கின்றார்? ஏற்கும் பெரும் புகழ் வானவரீஷன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும் புகழ்வன் குருகூர் சடகோபன் சொல், அவன் ஏற்பதற்காகவே இருப்பது எந்தன் மொழி. என்றுமென்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமே என்று வினவியபடி, எந்தன் மொழி வேறொரு விஷயத்தை ஏற்காததால் இதை அவர் ஏற்கின்றார். எந்தன் மொழி அவரை மட்டுமே ஏற்கின்ற காரணத்தால் அவரும் அதற்கு பிரதியாக எந்தன் மொழியை ஏற்கின்றார். இந்த ஏற்பு இருக்கிறதே, இது இரண்டு கட்சியிலும் இருக்கிறது. எந்தன் மொழி அவரை ஏற்கிறது, அவரை ஏற்றுகிறது. அதனால் அவர் இந்த மொழியை ஏற்கின்றார், திருமார்பிலே ஏற்றுகின்றார். இது எந்தன் மொழி, என்னுடைய வார்த்தை, என்னுடைய மும்மணிக்கோவை என்று சொன்னதற்கு முதல் தாத்பரியம். அடுத்து இதே என்னுடைய மொழி என்பதற்கு இரண்டாவது தாத்பரியம், நைத்தியானுசந்தானம் என்பது தன் தாழ்வை நினைத்துக் கொள்ளல். பணியா பாலே நமையே, சம்ஸ்கிருத சாயை பணிதா பாலே நமையா, அச்சுத சதகம். பிராகிருதத்திலே இன்னொரு வார்த்தை, மயிளம் விபாசியம், அதனுடைய சம்ஸ்கிருத சாயை மலினமபிபாஷிதம் மம. இதிலெல்லாம் என்ன சொல்கிறார்? தன் மொழியை தாழ்வாக சொல்லுகிறார். எந்தன் மொழி சிறுமை பேச்சு, சிறுவனின் பேச்சு, மலினமான பேச்சு என்றெல்லாம் குறை கூறிக்கொள்ளுகிறார். ஆனால் எந்தன் மொழியை அவன் ஏற்கின்றானே? சுவாமின் பஜா கிமபி வக்தும் அஹம் ந சக்தஹ, எனக்கு மொழிவதற்கு சக்தியே கிடையாது, திறமை அற்றவனின் மொழி இது. மந்தஸ்ய சாஹசமிதம் த்வயி வந்தினோமே, தயாசதகத்திலே நான் மந்தன், இருந்தாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விட்டேன், துணிச்சலாக ஆரம்பித்து விட்டேன். ஆனால் எனக்கு அந்த திறமை கிடையாது. இத்தியாதிகளிலே பல பல ஸ்தோத்திரங்களிலே நைத்தியானுசந்தானம் பண்ணி எந்தன் மொழி என்பதை சொல்லி இருக்கிறாரே, இவ்வளவு தாழ்ந்தவனான என்னுடைய மொழியை ஏற்கின்ற எம்பெருமானுடைய நேர்மையை பாருங்கள் என்கிறார். ஏற்கின்றார் எந்தன் இம்மொழி என்பதாலே இது இரண்டாவது தாத்பரியம், எந்தன் மொழி என்றதிலே. அடுத்து மூன்றாவது தாத்பரியம் வேறொரு வியாக்கியானத்திலே இருப்பது, எனக்கடித்த யோகத்தை பாருங்கள், இது ஒரு பாக்கியம் பெற்றபடி என்று சுருங்க கூறுகிறார் வியாக்கியதா. குசேலருடைய கிழிசல் துணியிலே முடிந்த
அவளை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அதுபோல என் மொழியையும் ஏற்கின்றார் என்பதாலே எனக்கு பெருமை, எனக்கு அதிருஷ்டம், எனக்கு பெருமிதம். என் வார்த்தையை பகவான் சுவீகரித்து விட்டான், அதனால் நான் எந்த மொழி என்று பெருமையோடு பேசிக் கொள்கிறேன். இவ்வாறாக எந்த என்ற பதத்திலே மூன்று உள்ள கிடக்கைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று தன் மொழிக்கு இருக்கும் அமன்யார்ஹத்வம் என்ற சிறப்பு, இரண்டாவது தன் தாழ்வும் பகவானின் நீர்மையும், மூன்றாவது தன் பெருமிதம். இந்த மூன்று தாத்பரியங்களையும் தெரிவிக்கிறது எந்த மொழி என்பது. இப்போது ஒரு குறுக்கு கேள்வி, அடியேன் என்று சொல்லிக் கொள்ளாமல் எந்த மொழி என்று மமகாரத்தோடு தேசிகன் பேசியிருப்பது அவருடைய ஆத்ம குணத்துக்கு சரியோ என்று. ஆழ்வார்களும் பல இடங்களிலே அடியேன் என்று சொல்லாமல் என் என்று சொல்கிறார்கள். அண்டர்கோன் அணியரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் என்ற வரியிலே திருப்பாணாழ்வார் என் என்று கூறிக்கொண்டாரே, அங்கே மமகாரம் உண்டோ என்று விசாரணை நடக்கிறது, தேசிகர் விசாரிக்கிறார். அவ்விடத்திலே அவருக்கும் மமகாரம் தோற்றுகிறதோ, இருந்தாலும் தப்பில்லை என்கிறார் சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்திலே. இதோ அவருடைய மணிப்பிரவாள சூக்தியை புரிந்து கொண்டால் நமக்கு நாம் கேட்ட குறுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும். தத்துவஞானம் பிறந்து சர்வத்திலும் நிர்மமராயிருக்கிற இவர் முன்பு என் கண் என்றும் என் சிந்தை என்றும் என் உள்ளம் என்றும் மமகாரம் பின்தொடர்ந்து தோன்ற பேசுவான் என்னென்னில் ஸ்வதந்திர சுவாமியான ஈஸ்வரன் ஸ்வசேஷபூதமான சேதனா சேதனங்களிலே ஸ்வார்த்தமாக ஒன்றை ஒன்றுக்கு சேஷமாக அடைத்து வைத்தால் அவன் அடைத்தபடி அறிந்து பேசுவார்க்கு நிர்மமத்துவத்தோடே சேர்ந்த இம்மமகாரம் தோஷமாகாது. இது தேசிக சுக்தி. இதன் தாத்பரியம் இப்போது எந்த மொழி என்றதிலே மொழிக்கு தன்னை உரிமையாளனாக கூறிக்கொள்வதால் மமகாரம் தோன்றுகிறதே என்ற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனாலும் தேசிகனும் ஆழ்வார்களும் தத்துவஜானம் சிறந்தவர்களாயிற்றே, அவர்கள் மனப்பாங்குப்படி எந்த மொழி என்கையில் எந்தெந்த எண்ணங்கள் ஓடும்? முதலிலே ஓடாத எண்ணங்களை பார்ப்போம். இந்த மும்மணிக்கோவையை இயற்றியவன் நான், இது என்னுடைய மொழி, இதன் இலக்கிய வளத்துக்கெல்லாம் ஆன பெருமை என்னை சேரும் என்கிற மமகாரம் இது அவர்களுக்கு இருக்காது. பின் என்ன கருத்து இருக்கும் என்று கேட்கிறீர்களா? நானும் அவனுடைய சொத்து, இந்த மும்மணிக்கோவையும் அவனுடைய சொத்து, நான் சேதனனான சொத்து, மும்மணிக்கோவை அச்சேதனமான சொத்து. எம்பெருமானுடைய சேதனா சேதனங்கள் என்ற இருவகை சேஷ வஸ்துக்களிலே அவன் ஒன்றை ஒன்றுக்கு சேஷமாக அடைத்து வைத்திருக்கிறான். அதன்படி சேஷனான எனக்கு சேஷமாக இருக்கிறது இந்த மும்மணிக்கோவை.
அப்படி அவன் ஏற்படுத்தியபடி புரிந்து கொண்டு எந்தன் மும்மணிக்கோவை என்று பேசுகிறார். இதில் மமகாரம் இல்லை என்ன முடியாது. என் என்ற வார்த்தை வந்தாலே மமகாரம்தான். மம என்றால் என் என்ற அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் நிர்மமத்துவம் புரிந்து கொண்டவருடைய இந்த மமகாரம் தோஷமாகாது. அவர் நிர்மமரானால் எந்தன் என்பானேன், தன்னை மும்மணிக்கோவைக்கு உரிமையாளனாக கூறிக்கொள்வானேன் என்று மறுபடியும் நாம் குறுக்கு கேள்வி கேட்கலாம். அதற்கு தேவை இருக்கிறபடியாலே அதை கூறிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. என்ன தேவை என்றால், எத்தனையோ மும்மணிக்கோவைகள் இருக்கின்றன தமிழிலே. குமரகுருபரரின் மும்மணிக்கோவை என்று ஒன்று சைவர்களிடையே பிரசித்தமாக இருக்கிறது. தேசிகர் காலத்திலே வேறு எத்தனையோ மும்மணிக்கோவைகள் இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் எம்பெருமான் தன் திருமார்பில் ஏற்றுவிட மாட்டான். இந்த மும்மணிக்கோவையை மற்ற மும்மணிக்கோவைகளிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காக தேசிக பிரபந்தத்து மும்மணிக்கோவை என்று அடைமொழியுடன் சொல்லியாக வேண்டும். அதற்காக எந்தன் என்ற அடைமொழி தேவைப்படுகிறது. தன்னுடைய மனசிலே தன்னுடையது என்ற மம்மத்தை இல்லாத வரையில் இங்கு மமகார தோஷம் கிடையாது என்று தேசிகனே வேறோரிடத்தில் காட்டிய விளக்கத்தை நாம் இங்கு செலுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை என்னுடைய எந்தன் என்பதிலே மூன்று தாத்பரியங்கள், தாழ்வு, பெருமிதம், அனன்யார்கதை என்னும் சிறப்பு என்று மூன்றை புரிந்து கொண்டோம். இப்போது ஒரு கதை இங்கே மிகவும் பொருந்துவதாலே கூறியாக வேண்டும். போன வாரமே சுருக்கமாக கூற ஆரம்பித்த கதை இது. குறும்பருத்த நம்பி என்று ஒருவர், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே வாழ்ந்தவர், குயவர் குலத்தவர். குயவன் என்றால் மண்பாண்டம் செய்பவன், குலாலன் என்பார்கள் வடமொழியிலே. அவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. குறும்பருத்த நம்பி என்பது காரப்பெயர் போல தெரிகிறது. வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் குறத்தாழ்வான் என்ற அமுதனார் பாசுரத்திலே முக்குறும்பு என்றால் குலத்தாலும் கல்வியாலும் ஐஸ்வர்யத்தாலும் வரும் கர்வங்கள் என்று அர்த்தம் சொல்கிறோம். இந்த அர்த்தம் குறும்பருத்த நம்பி என்பவருக்கு ஒட்டுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் கர்வப்பட்டு கொள்ளுகிற அளவுக்கு இவருக்கு குலமோ கல்வியோ ஐஸ்வர்யமோ கிடையாது. காமம், கோபம், மோகம் என்ற மூன்று குறும்புகளை அறுத்தவர் என்று விளக்கம் பொருந்தும். அவர் திருவேங்கடமுடையானின் தீவிர பக்தர். ஆனாலும் தனது அன்றாட பணியையோ குலத்தொழிலையோ விடாமல் செய்து வந்தார். அவற்றை அவனுடைய திருப்பணியாக நினைத்து பண்ணி வந்தார். பக்தராய் வாழ்வது என்றால் தமக்கு பிராப்தமான அலுவல்களையெல்லாம் துறந்துவிட்டு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று கிடையாது. தத்தம் தொழில்களையே எம்பெருமானின் திருப்பணியாக கருதுகிற மனப்பான்மையுடன் பண்ண வேண்டும். நமக்கெல்லாம் இது நல்ல அறிவுரை. அவர் பிரதி தினமும் தன்னுடைய மண்பாண்ட வேலை முடியும் போது
மண்ணாலேயே ஒரு மலரை ஒரு புஷ்பத்தை நிர்மித்து மண்ணாலேயே தான் ஏற்கனவே நிர்மித்திருந்த திருவேங்கடமுடையானுடைய திருமேனியிலே திருமுடியிலே சமர்ப்பிப்பது வழக்கமாம். தன் பக்தியை தன் தொழிலுக்கேற்ற முறையில் செயலில் கொண்டு வந்தார் அந்த குறும்பரத்த நம்பி. மண்மலர் சூட்டினாலும் அதை பரம பக்தியுடன் சூட்டினார் நாள்தோறும். அதே காலத்திலே ஒரு ராஜகுமாரன் வசித்தவன் தான். நாள்தோறும் திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு புதிது புதிதாக ஸ்வர்ண புஷ்பம் பொன் மலர் மாலை பண்ணி சமர்ப்பித்து வந்தான். அவன் ஒவ்வொரு தடவையும் பெருமாளை சேவிக்க போகும்போது தான் நேற்று சமர்ப்பித்த ஸ்வர்ண புஷ்பம் எங்கே இருக்கிறது என்று பெருமிதத்துடன் பார்ப்பான். ஆனால் அவனுக்கு ஏமாற்றம். அவனது புஷ்பத்தை கீழே தள்ளி அன்னுடைய திருமுடியிலே மண்மலரை தரித்திருந்தான் அந்த திருவேங்கடமுடையான். இதென்ன, பொன்னை விட மண்ணா பிடிக்கும் அவனுக்கு? கட்ட பொன்னை விட களிமண்ணா பிடிக்கும் பகவானுக்கு? அரசகுமாரனுக்கு இது விளங்கவில்லை. அந்நாட்களிலே அடிக்கடி ஆவேச முகத்தாலே ஏழுமலையான் பக்தர்களிடம் பேசுவதுண்டு. குறும்பரத்த நம்பி இடும்பூ நமக்கு உகந்தது என்று திருவாய் மலர்ந்தருளினான் திருவேங்கடத்தான். அந்த மலர் மண்ணாலானதா பொன்னாலானதா என்பதிலே நோக்கில்லை பகவானுக்கு. அந்த மலரை சமர்ப்பித்தவன் குறும்பு அறுத்தவனா குறும்பு நீங்க பெறாதவனா என்பதுதான் முக்கியம் அவருக்கு. அதுபோலத்தான் இப்போது கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தத்துவரவர் கங்குருள் எல்லாம் என்றபடி எத்தனையோ ஸ்தோத்திரங்களை எத்தனையோ பேர் மிக உயர்ந்தவர்கள் உயர்ந்த ஸ்தோத்திரங்களை சமர்ப்பிக்கலாம் பெருமாளுக்கு. ஆனால் அவற்றுக்கெல்லாம் மேலாக தன் திருமார்பிலே இந்த மும்மணி கோவையை ஏற்கின்றார். திருமால் அடியவர்க்கு மெய்யனார். பொன்னை விட மண்ணை விரும்பியது போல கிண்ணற கீதத்தை விட மும்மணி கோவையை விரும்பி ஏற்கின்றார் அவர். ஏற்கின்றார் என்பதற்கு சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு அங்கீகரோதி என்பது, அங்கீகாரம் பண்ணுகிறார். இது நமக்கு சுவாமி தேசிகனுடைய இன்னொரு ஸ்லோகத்தை நினைவுறுத்துகிறது. இன்னொரு இடத்திலும் ஏற்கின்றார் அங்கீகரோதி என்பதை சொல்லியிருக்கிறார். இதி விஹித முதான் வெங்கடேஷேன பக்த்யா ஸ்ருதி சுபகமிதம் யஹ ஸ்தோத்ரம் அங்கீகரோதி கரிஷிகரி விடங்க ஸ்தாயினகல்பவ்ருக்ஷாதே. மூன்று பாதம் போரும் இப்பொழுது. இதிலேயும் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்தை பெருமாள் ஏற்கின்றார் என்பதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த ஸ்லோகத்திலே. மூணு காரணங்கள். ஒன்று, ஸ்தோத்திரத்தினுடைய சிறப்பு. விஹிதமுதாரம் ஸ்ருதி சுபகம் என்ற பதங்களாலே சொல்லப்பட்டது. இரண்டு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவருடைய உள்ளப்பாங்கு. வெங்கடேஷேன பக்த்யா என்ற பதங்களாலே தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது, எம்பெருமானுடைய கல்யாண குணம் அவனை ஏற்க பண்ணுகிறது. இது
ஸ்தாயினாதி என்ற பதங்களாலே தெரிவிக்கப்பட்டது. அவன் அங்கீகரோதி என்றோமே அதற்கு என்னென்ன காரணங்கள் என்றால், உதாரம் ஸ்ருதி சுபகம் என்பது ஒரு காரணம், வெங்கடேசேன பக்தியா விஹிதம் என்பது இரண்டாவது காரணம், அவன் ஸ்தாயி கல்பவிருட்சா என்றது மூன்றாவது காரணம். அதே போல இங்கே மும்மணி கோவையிலும் இந்த மூன்று காரணங்களையும் நாம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அவன் திருமாலையவர்க்கு மெய்யனார் என்று இருப்பது ஒரு காரணம், இது எந்த மொழி என்று பக்தனின் மொழியாக இருப்பது இரண்டாவது காரணம், இது மும்மணி கோவை சிறந்த ரத்தன பாசுரங்களின் மாலையாக இருப்பது மூன்றாவது காரணம். இதுவரை எந்தன் என்பதிலே உள்ள தன் என்பதற்கு இருக்கிற மூன்று அர்த்தங்களிலே இரண்டை மட்டுமே விவரமாக அனுபவித்தோம். மூன்றாவது மீதம் இருக்கிறது. தன் என்றால் தன்னுடைய, அதாவது ஏற்கின்றவனுடைய என்ற அர்த்தம். அதை இப்போது விளக்கிக் கொள்ளப் போகிறோம். இதற்காக எந்தன் என்பதற்கான மூன்றாவது அர்த்தத்தை இப்பொழுது சொல்லி பொருத்திவிட்டு பார்ப்போமா? உருவாக இல்லாவிட்டால் தன் என்பதற்கு தன்னுடைய என்று அர்த்தம் கிடைக்கும். இந்த மும்மணிக்கோவை மொழி யாருடைய மொழி? அதை இயற்றிய தேசிகனின் மொழியா? அதை இயற்றுவித்த தேவநாதனின் மொழியா? இந்த சந்தேகம் தீர்வதற்கு சில திருவாய் மொழி வரிகளை சேவித்து கேட்போம். ஒன்றோ இரண்டோ அல்ல, பத்து வரிகளை தொடர்ச்சியாக, பத்து பாசுரங்களிலே இருக்கிற பத்து வரிகளை சேவித்து கேட்போம். இந்த பத்திலுமே என், தன் என்ற பதங்களும் சொல் அல்லது மொழி பற்றிய பிரஸ்தாவமும் இருப்பதை கவனித்து கொண்டே கேட்போம். தன்மொழியை என் தன்மொழி ஆக்கியதற்கு வெவ்வேறு காரணங்களை ஆழ்வார் காட்டுகிறாரே, அதையும் கவனிப்போம். பாசுரம். அன்றை கன்றென்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன் தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய். தன்மொழியை என் தன்மொழியாக ஆக்கினதற்கு என்ன காரணம் சொல்கிறார்? இனிமைக்காக என்கிறார். அடுத்தது, என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என்பித்து தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தவாயன். இங்கே என் மொழியை என் தன்மொழியாக பண்ணினதற்கு என்ன காரணம் சொல்கிறார்? எனக்கு பெயர் வாங்கி தருவதற்காக. யான் சொன்ன இன்கவி என்பித்து. அடுத்த பாசுரம். ஆமுதல்வன் இவன் என்று தன் தேற்றி என்னா முதல் வந்து புகுந்து நல்லின்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என்று மறப்பனோ. இதிலே தன்மொழியை என் தன்மொழியாக ஆக்கியதற்கு என்ன காரணம் சொல்கிறார்? என்னை முதல்வனாக்குவதற்காக என்று. அடுத்த பாசுரம். தப்புதலின்றி தனை கவி தான் சொல்லி. இங்கு சொல்கிற காரணம் என்ன? தப்பில்லாமல் இருப்பதற்காக தன்மொழியை என் தன்மொழி ஆக்கினானா. அடுத்தது, சீர்கண்டு கொண்டு திருந்து கவி நேர்படையான் சொல்லும் நீர்மயிலாமையில் ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை ஆறுதரவின் கவி பாடும் பரமரே. என்னுடைய திறமை குறைவு இருந்தாலும் இதை பார்ப்பரவுகிற இன்கவி தருவதற்காக, பார் உய்வதற்கு காரணமாக
தன்மொழியை என் தன்மொழி ஆக்கினான் அவன் என்கிறார். அதற்கடுத்தது, நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே. வந்து என்னுடன் ஆக்கிவிட்டது எல்லாருக்கும் புரிவதற்காக இப்படி பண்ணியிருக்கிறார். அடுத்தது, தன்னை என்னாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வன் தீம் கவி செய்குந்தன் தன்னை. இதிலே வேறு காரணம் சொல்கிறார், தன்மொழியை என்மொழி ஆக்கிறதற்கு சுவார்த்தமாக என்கிறார், தான் புகழ் பெறுவதற்காக இப்படி பண்ணியிருக்கிறார். அதற்கடுத்தது, ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை சீர் பெற இன்கவி சொன்ன திறத்துக்கே. ஏர்வில்லாதவனும் சீர் பெறுவதற்காக தன்மொழியை என் தன்மொழியாக்கிவிட்டார் அவர். அடுத்தது, மறப்பிலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கே. உதவி புரிவதற்காக இப்படி பண்ணியிருக்கிறார். கடைசியாக, என்னால் தன்னை பதவிய இன்கவி பாடிய அப்பனுக்கு. பதவிய இன்கவிக்காக தன்மொழியை என் தன்மொழி ஆக்கினார் அவர். பத்து பாசுரங்களிலே என்றைக்கும் என்று தொடங்குகிற திருவாய் மொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாய் மொழியை எம்பெருமானே நம்மாழ்வார் மூலம் பாடிக்கொண்டான் என்ற கருத்து, அவர் தன்னைத்தானே பாடிக்கொண்டதாகும் நம்மாழ்வார் மூலமாக என்ற கருத்து, ஒரே கருத்தை பத்து தடவை சொன்னாலும் கூறியது கூறல் புனருப்தி என்ற குறை வராதபடி ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த பொதுவான கருத்துக்கு வெவ்வேறு விளக்கங்களும் வெவ்வேறு பயன்களும் வெவ்வேறு துணை கருத்துகளும் சொல்லி இந்த பதிகத்திலும் இலக்கிய நயத்தை செறிய பண்ணியிருக்கிறார் ஆழ்வார். இதிலே தன்மொழியை என் மொழி ஆக்கினதாக கூறுகிற ஆழ்வார் அதற்கு பத்து வெவ்வேறு காரணங்களை கூறுகிறார். ஆசுரத்துக்கு ஒன்றாக நாம் புரிந்து கொண்ட காரணங்கள் தவிர வேறாக எம்பெருமானுடைய பத்து திருக்குணங்கள் இந்த பத்து பாசுரங்களிலே வெளியிடப்பட்டிருப்பதாக நமக்கு சொல்லித்தருகிறார் தேசிகன். சுவாமி தேசிகன் காண்பித்திராவிட்டால் இந்த அர்த்தம் நமக்காய் புரியாமல் போயிருக்கலாம். இதோ தேசிகனுடைய ஸ்லோகம், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில், சுவாமி த்வாஷ்டர்ய பாவாத் அபி ச கருணையா தத்தவாக்ரிம்பணத்வாதி உஜ்ஜீவாபாதகத்வாதி அகடித கடனா சக்தி வைகுண்ட யோகாதி சுத்த ஸ்வாந்தத்வ சக்தி யுத ஜலதிசுதா வல்லபத்வாத் பிதிருத்வாதி ஸ்வேஸ்தோத்ரே விஷ்ணுர பிரத்யுபக்ருதி விஷயே ஸ்வாந்யுனக்தி யகாயதி. இந்த திருவாய்மொழியை
என்றைக்கும் என்னை என்பதிலிருந்து ஆரம்பித்து முழுதுமாக மறுபடியும் சேவித்தால் இந்த சூக்ஷ்மார்த்தம் நமக்கு புரிகிறது. பத்து பாசுரங்களிலும் பத்து வெவ்வேறு பெயர்களோ அடைமொழிகளோ பெருமாளுக்கு இட்டிருக்கிறார் ஆழ்வார். முதல் பாசுரத்திலே ஈசன், இரண்டாவதிலே மாயன், மூன்றாவதிலே வந்து புகுந்து, நாலாவதிலே உய்ய கொண்டு, ஐந்தாவதிலே ஏர்விலாவென்னை தன்னாக்கி, ஆறாவதிலே வைகுந்தநாதன், ஏழாவதிலே குந்தன், எட்டாவதிலே ஆழியங்கை, ஒன்பதாவதிலே திருமால், பத்தாவதிலே அப்பன். இந்த பத்து பதங்களும் பத்து காரணங்களை சூச்சிக்கின்றன என்று காட்டுகிறார் தேசிகன். அவன் ஈசனாயிருப்பதாலே தன்மொழியை என் தன்மொழி ஆக்குகிறான். அவன் மாயனாயிருப்பதாலே தன்மொழியை என் தன்மொழி ஆக்குகிறான் என்று இவ்வாறாக பத்து வாக்கியங்களை அமைத்துக் கொண்டு அர்த்தானுபவம் பண்ண வேண்டும். இங்கே மும்மணி கோவையிலும் அப்படித்தான். திருமால் என்றும் அடியவர்க்கு மையன் என்றும் இது முதலாக இந்த பாசுரத்திலே இதற்கு முன் சொன்ன அடைமொழிகளிலே ஒவ்வொன்றும் ஏற்கின்றார் என்பதற்கும் என் தன் மொழி என்றதற்கும் காரணங்களாக கொள்ள வேண்டும். இதையும் தேசிகனே சூச்சித்து விட்டார் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே. ஸ்வே ஸ்தோத்ரே ஸ்வாம்யுனக்தி என்று தாத்பரிய ரத்னாவளி. எம்பெருமான் ஸ்வாஸ்ரிதர்க்கு தன் மொழியையே கொடுப்பதற்கு பத்து காரணங்கள் என்று விளக்கியதாலே, அப்படி விளக்கும் போது ஆழ்வாருக்கு கொடுப்பதாக சொல்லவில்லை, ஸ்வான் யுனக்தி என்று பகுவச்சனத்தோடு சொல்கிறார். எல்லாருக்கும் அப்படித்தான் என்று திருமால் ஆதலால் ஆழ்வாருக்கு மட்டுமல்லாமல் பிற ஸ்தோதாக்களுக்கும் இது பொருந்தும் என்கிறார். திருமாலாதலாலே என் மொழியாம் தன் மொழியை ஏற்கிறார். அடியவர்க்கு மையனாதலாலே தன் மொழியை என் மொழியாக்கி ஏற்கிறார். திருமார்கள் என்றும் சேர்வதாலே தன் மொழியை என் மொழியாக்கி ஏற்கிறார். மார்பு திருமார்பானதாலே இப்படி பண்ணுகிறார். மார்பிலே இம்மணிக்கோவை இருப்பதாலே இப்படி பண்ணுகிறார். இது மும்மணிக்கோவையால் இருப்பதாலே இப்படி பண்ணுகிறார் என்று ஒவ்வொரு பதத்தையும் ஒரு காரணவாசி பதமாக கொள்ளுக என்று வழிகாட்டிவிட்டார் தேசிகன். மீண்டும் ஒருமுறை திருவாய்மொழியை சேவித்து பார்த்தால் பாசுரத்துக்கு பாசுரம் வேறு சில வித்தியாசங்களும் புரிகின்றன. இந்த பத்து பாசுரங்களிலே முதல் பாசுரத்திலே என்னை உய்யக்கொண்டு என்கிறார். இரண்டாம் பாசுரத்திலே எனக்கு கவிப்புகள் வாங்கி தந்து என்கிறார். மூன்றாம் பாசுரத்திலே என்னை தேற்றி என்கிறார். நாலாம் பாசுரத்திலே என்னை செப்பமே செய்து என்கிறார். இவ்வாறாக பார்த்து கொண்டே போனால் பத்து காரணங்கள் மட்டுமில்லாமல் பத்து துணை செயல்களும் இருப்பது தெரிகிறது. அதுபோலவே இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே இருக்கிற திருமால் முதலிய பதங்களை காரணம் கூற வந்த பதங்களாக மட்டும் கருதாமல் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு குணானுபவம், ஒவ்வொன்றிலும் பல பல அர்த்தங்கள் மூலம் அனுபவமும் பண்ணி கொண்டு வருவது தொடர வேண்டும் என்று தெரிகிறது. ஆழ்வார் மொழி என்பதும் பகவானின் மொழியே என்று ஆழ்வார் பத்து பாசுரங்களிலே கூறியதும் அதை தேசிகன் விளக்கியதும் இது ஆழ்வாருக்கு மட்டுமின்றி மற்ற பக்தர்களுக்கும் பக்தர்களின் மொழி பகவான் மொழிதான் என்று கூறியதும் இருக்கட்டும். தேசிகனே தன் மொழியை பகவானின் மொழியாக
இங்கே சொன்னது போல் வேறெங்காவது கூறி கொண்டதுண்டா? அப்படி இருந்தால் இந்த இடத்திலே என் தன்மொழி என்பதற்கு தன்மொழியான என் மொழி என்ற அர்த்தத்துக்கு வலு உண்டாகும். அதனாலே இந்த கேள்வியை கேட்கிறோம். அதற்கு பதில், இதோ தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம், பாதுகா சகஸ்ரத்திலே ஒரு ஸ்லோகம். முதலில் தயாசதகத்தில், வேதாந்த தேசிக பதே விநிவேஷ்ய பாலம் தேவோ தயா சதகமே தவாதயன்மாம் வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாத. ஒரு சிறந்த பாடகி இனியதாக வீணா கானம் பண்ணுகிறாள். அப்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? இவள் நன்றாக பாடுகிறாள் என்கிறோம். சில சமயங்களிலே வீணையும் நன்றாக பாடுகிறது என்று எப்போதாவது சொல்லுகிறோம். வீணை கருவி மட்டுமே, பாடகிதான் கர்த்திருஸ்தானத்தில். அதோடு ஒப்பிட்டால் சுவாமி தேசிகன் இயற்றிய ஸ்துதி நூலுக்கு உண்மையான கர்த்தா யார் என்று விவாதித்தால், தேசிகன் வீணை போல ஒரு கருவிதானாம். வீணையை மீட்டவன் பகவான் திருவேங்கடமுடையான், அவன்தான் ஸ்தோதா என்கிறார் தேசிகனே. தயாசதகம் என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே வெங்கடநாதன் என்ற ஒரு பாலனை வேதாந்த தேசிக ஸ்தானத்திலே நுழைய வைத்து விருதம் கொடுத்து வீணையை மீட்டுவது போலே அந்த தேசிகனாகிய என்னை மீட்டு திருவேங்கடமுடையான் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை தானே பண்ணிக்கொள்ளுகிறான் என்று கருத்து. தயாசதகம் இப்படி என்றால் பாதுகா சகஸ்ரம் எப்படி? கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அங்கு இருக்கிற ஸ்லோகம், பிருத்துகவதன சங்க ஸ்பர்ஷனீத்யா கதாசித் சிரசி விநிஹிதாய ஸ்வேன பூம்னா தவைவ ஸ்துதிரியமுபஜாத மன்முகேனே மூன்று வரிகள் போதும். ஒரு பழைய கதையை நிதர்சனமாக காட்டி நமக்கு எளிதில் விளக்குகிறார். துருவன் என்று ஒரு 5 வயசு குழந்தை இருந்தான். கானகத்திலே கடும் தம் புரிந்தான், தபஸ் பண்ணினான். பெருமாள் பிரத்யக்ஷமாகிவிட்டார். பெருமாளை துதிக்க பேரவா குழந்தைக்கு, ஆனால் வயசு போதாது. கவிதை புனையும் பட்டறிவு அனுபவம் இன்னும் ஏற்படவில்லை. துருவஸ்துதி பின்னே எப்படி உருவாயிற்று? பிரத்யக்ஷமான பெருமாள் என்ன பண்ணினார்? தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்ற சங்கினுடைய விளிம்பினாலே லேசாக துருவனுடைய கன்னத்தை வருடினாராம், தடவினார். உடனே துருவன் கவி பாட ஆரம்பித்து விட்டான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் என்று ஆரம்பித்து மடை திறந்தார் போல ஸ்லோகங்களை கொட்டுகிறான் துருவன். மம வாசம் இமாம் எந்தன் இம் மொழி, இதே பதங்களை பாருங்கள். மும்மணி கோவிலிலே எந்தன் இம் மொழி என்று இருக்கிறது. துருவஸ்துதியின் ஆரம்பத்திலே மம வாச்சம் இமாம் என்று அதே பதங்கள். துருவன் எப்போது ஆசுகவியானான்? பகவான் சங்காலே கன்னத்திலே தடவிய போது. அப்படியானால் அந்த ஸ்துதியை பண்ணினவன் யார்? துருவன் என்றாலும் சரி, துருவன் மூலமாக பெருமாளே பண்ணினார் என்றாலும் சரி,
அதுபோலத்தான் இங்கேயும் என் மொழி என்றாலும் சரி தன் மொழி என்றாலும் சரி இந்த மும்மணி கோவையை அதே போலவே பாதுகா சகஸ்திரமும் என்கிறார் துருவனுக்கு பதில் தேசிகன் பாஞ்சஜன்யத்துக்கு பதில் பாதுகை அதாவது சதாரி கன்னத்துக்கு பதில் தலை சங்காலே துருவனின் கன்னத்தில் தடவுவதற்கு பதிலே சடாரியாலே தேசிகனின் தலையை தொடுதல் யோந்த பிரவிஷ்யா என்று துருவன் ஆரம்பித்து மளமளவென்று பத்தியங்களை கொட்டினார் போலே சொந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரண திராணசேகராஹ என்று ஆரம்பித்து தேசிகனும் மளமளவென்று 1000 பத்தியங்களை உதிர்த்து விட்டார் இப்போது சொல்லுங்கள் பாதுகா சகசிரத்தை இயற்றியவர் தேசிகனா பாதுகையா ரங்கநாதனா பதில் சொல்வது கஷ்டமாக இருக்கிறதல்லவா தேசிகனே பதில் சொல்லிவிடுகிறார் ஸ்வேன பூம்னா தவைவ ஸ்துதிஹி துதிக்கு இலக்கு யாரோ அவரே துதிக்கு கர்த்தத்துவமும் வகிக்கிறார் யார் பாதுகை என்னலாம் இப்போது மும்மணி கோவைக்கு வாருங்கள் அருள் தருமடி ஜபர்பால் மெய்யை வைத்து என்று ஆரம்பித்து மளமளவென்று பாடுகிறாரே தேசிகன் இது யாருடைய மொழி தேசிகனையே கேட்போமே திருமகாலேற்கின்றார் என் தன்மொழி என்கிறார் திருமால் தன்மொழியை என் மொழியாக்கி ஏற்கின்றார் என்று கருத இடம் கொடுத்து பேசுகிறார் என் தன்மொழி என்பதற்கு இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பது வியாக்கியானத்திலே இருக்கிறதோ என்று கேட்டால் இதோ பதில் கேட்டலூர் சுவாமி வியாக்கியானம் எந்தன் சிகிர் கண்டு கொண்டு திரிந்த நல்லின் கவினேறுபடையான் சொல்லும் நீர்மை இல்லாத என்னுடைய என்றபடி இவர் எந்தன் என்பதற்கு என்னுடைய என்றுதானே அர்த்தம் சொல்கிறார் என்று பார்த்தால் கவி நேர்பட யான் சொல்லும் நீர்மை இல்லாத என்னுடைய தன்மொழி என்கிறார் என்னுடைய என்ற பதத்தை இங்கு இடுவதற்கு பிரயோஜனம் சொல்லும் போது திருவாய்மொழியின் என்றைக்கும் பதிகத்திலிருந்து 2 வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் அந்த 2 வரிகளிலே இன்கவிபாட திறமையில்லாத என்னை அவன்பாட வைத்தான் என்ற கருத்து இருக்கிறது அந்த திருவாய்மொழியிலிருந்து மேற்கோள் காட்டிய போதே வியாக்கியாதாவினுடைய அபிப்பிராயம் புரிந்துவிட்டது தன் என்பதற்கு பகவானுடைய என்ற அர்த்தத்தை அவர் விரும்புகிறார் அந்த கருத்தை நினைவு கூறுகிறவர்களை மேற்கோள் காட்டிவிட்டார் மேலும் இதே திருவாய்மொழியிலிருந்து வைகுந்தனாக புகழ வண்டீங்கவி என்று வேறொரு வரியையும் வாக்கியத்திலே எடுத்துக்காட்டி ஏற்கின்றார் என்ற பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் அதனால் நாம் இதுகாரும் விளக்கிய 3வது அர்த்தம் கூட இந்த வியாக்கியாதாவுக்கு அபிமதம் என்று தெரிகிறது இதுவரை என் தன் என்ற பதங்களிலே பொதிந்துள்ள கருத்துக்களை அனுபவித்தோம் அடுத்த வாரத்திலே இம்மணிக்கோவை மொழி என்பதிலே அடங்கியுள்ள கருத்துக்களை கேட்டு மகிழப் போகிறோம் சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.